ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல் இன்றைக்கி நம்ம பங்குனி மாதம் வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக நம்ம எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி எந்த ஒரு செயல் ஆரம்பித்தாலும் சரி முதல்ல நம்ம விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கிறது தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு பெரியவங்களால சொல்லப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கெலாம் நம்ம போகிறோம் அங்கே நம்ம சிவன் கோயிலுக்கு போகலாம் இல்லை அம்பிகை கோயிலுக்கு போகலாம் இல்லை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் எந்த கோயிலுக்கு போனாலுமே அங்கே பிரதானமாக விநாயகர் இருப்பார் விநாயகரை வழிபாடு செஞ்சிட்டு தான் நம்ம மற்ற தெய்வங்கள் நம்ம வழிபாடு செய்ய முடியும் ஏன் எந்த ஒரு யாகம் பண்ணாலும் பூஜை அது முழுமை அப்படிங்கிறது அப்படிங்கறத உண்மை அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாட்டை இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய வாழ்க்கை அமைப்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய கர்ம வினை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற ஒரு பிறவி தான் நம்ம எடுத்துருப்போம் அப்படிப்பட்ட பிறவிகளில் நம்ம மனித பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படினாவே கடவுள் நம்ம செஞ்ச கர்மாவுக்கு வந்து இந்த பிறவி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு மற்ற எந்த உயிரினங்களுமே வந்து கடவுள் வழிபாடு செய்ய முடியாது கடவுளுடைய கடவுளுடைய திருநாமங்களை உச்சரிக்க முடியாது அவருக்கு அர்ச்சனை பண்ண முடியாது அலங்காரம் பண்ண முடியாது இந்த பிறப்பு எடுத்துட்டுருக்க நம்மளால் மட்டும்தான் இந்த செயல்கள் செய்ய முடியும் நம்ம செய்த தவறை சரி செய்வதற்கு நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக தான் இந்த மனித பிறவியை நம்ம நினச்சிக்கணும் நம்ம கர்மாவை குறைச்சிக்கிறதுக்கு கடவுள் வழிபாடு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும் நம்ம வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கடவுள் வழிபாடை முறையாக தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றவங்க அதுலேருந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கறதான் உண்மை எவ்வளோ பேர் நம்மளை எவ்வளோ வந்து தாக்குனாலுமே நம்மளுடைய கடவுள் வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சு வரும் பொழுது கடவுளுடைய நம்ம கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து நம்மளை காத்து நிற்கும் நம்மளை எதிர்த்து யாராச்சும் தவறாக இது பண்ணுறாங்கன்னா அவங்கள சரியான நேரத்தில் அவங்களுக்கு பாடமும் புகட்டுவாங்க பொதுவாக பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் பல தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்றதா சொல்லப்படுது திருமணம் நடைபெற்றிருக்கு அப்படின்னாவே அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க கடவுளே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு வேண்ட நம்ம வந்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது இல்லாட்டி நம்மளோட குறைகளை சொல்லி இதை நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது அது ரொம்ப எளிமையாக நமக்கு நிறைவேறும் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த டைம்ல போய் நமக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் இல்லாட்டி வேறு எதாச்சும் ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப நம்ம கேட்டோன்னே அந்த பொருள் உடனே கிடச்சிடும் கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே நமக்கு கிடைச்சிடும் வாங்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் கடவுள் வந்து இந்த மாதம் திருமணம் நடந்திருக்கு அவங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்ம லைஃப்பில் என்னென்ன வந்து சங்கடங்கள் இருக்குது குறைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம கடவுள்கிட்ட சொல்லும் பொழுது ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக அது நமக்கு வந்து அந்த குறைகள்லாம் நிறைகளாக மாறக்கூடும் அதனால் இந்த நா இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களில் நம்ம விரதம் இருந்து பூஜை சேர்ந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும்னு சொல்லி சொல்லப்படுது சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு காலையில் கண்டிப்பாக நம்ம தலைக்கு குளிக்கணும் விரத நாட்கள் நம்ம என்னென்னக்கெலாம் விரதம் இருக்க போகிறோமோ அன்றைக்கெலாம் கண்டிப்பாக நம்ம கீ தலைக்கு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தலைக்கு குளிச்சுட்டு காலையிலருந்து மாலை வரைக்கும் இப்போ மாலையில் தான் அதாவது மாலையும் இரவும் சந்திக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் வந்து சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு வந்து அபிஷேகம் அலங்காரம்லாம் நடக்கும் அப்போ காலையிலேருந்து நம்ம விரதம் இருந்து மாலையில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே அபிஷேகம் அலங்காரம் லாம் பார்த்து அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு நம்ம வீட்லேயும் வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்ம அன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிஃபன் மாதிரி ஒரு இட்லி இந்த மாதிரி சாஃப்டானது ஆவியில் வந்து சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளை இரவு நேரம் எடுத்துக்கொண்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்து எப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் எதுவாக இருந்தாலும் போய்க்கலாம் நிறைய பேர் நான் போனால் பெரிய கோயிலுக்கு தான் நான் போவேன் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கோயிலுக்கு தான் நான் போவேன் ஆனால் இப்போ இன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கோயிலுக்கு போகாமல் இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அந்த கோயிலை யாருமே பெருசாக நினைக்கிறதில்ல முதல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு வந்து போங்க அங்கே அபிஷேகம் நடக்கிறத அலங்காரம் நடக்கிறத பாருங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுவாமிக்கு அபிஷேகம் நடக்குதுல்ல அதை பார்க்காம அலங்காரம் முடிச்சுனே வந்து பார்த்துக்கலான்ட்டு ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் அலங்காரம்லாம் பண்ணுறப்ப தான் போவாங்க அப்படி வந்து போகக்கூடாது கடவுளுக்கு அபிஷேகம் நடக்கிறத பார்க்கறது வந்து நமக்கு இப்போ பாக்கியம் செஞ்சுருக்கணும் அந்த கடவுளுடைய அருள் வந்து நம்ம கண் வழியாக நம்ம உடம்பு முழுவதும் அது பரவும் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறது வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த பார்வை மூலமாகவே கடவுளுக்கு அபிஷேகம் நடக்கிறத பார்வை மூலமாகவே நமக்கு எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அந்த அபிஷேகம் முடிச்சு அலங்காரம் முடிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண பாலோ இல்லை பஞ்சாமிரதமோ இல்லை ஃப்ரூட்ஸோ வந்து நமக்கு பிரசாதமாக தருவாங்க அதை அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி பால் கொடுத்தாலும் சரி பஞ்சாமிரதம் கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் அந்த பிரசாதத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல ஏதாச்சும் உங்களுக்கு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நோய்க்கெலாம் சுவாமியோட உடம்புல பட்டு வர்ற அந்த பால் பஞ்சாமிரதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த நோய் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஏன்னா அந்த சிலைக்கு வந்து நிறைய யாகம் நிறைய மந்திரங்கள்லாம் பண்ணி அதுக்கு சக்தி ஊட்டி இருக்கும் அந்த மாதிரி சிலையிலிருந்து பால் அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய அந்த பாலையோ பஞ்சாமிரதத்தையோ நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில நோய்களுக்கு மருந்தே கூட இல்லாமல் இருக்கலாம் இல்லை நமக்கே தெரியாமல் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த பால் பஞ்சாமிரதம் கோயில் அபிஷேகம் பண்ணதை நம்ம உட்கொள்ளும்போது அது தானாகவே வந்து அது நிவர்த்தி செய்யும் அதனால் கண்டிப்பாக அந்த பிரசாதத்தை நிராகரிக்காமல் கண்டிப்பாக சாப்பிடுங்க அந்த கோயிலில் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியிலேயோ இன்றைக்கி காலையில் வந்து விநாயகரை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா விநாயகர் கோயிலில் வந்து அரச மரத்து பிள்ளையார்னு சொல்லிட்டு அரச மரத்து கடையில் நிறையா பிள்ளையார் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்டு இருந்துச்சுன்னா காலை நேரத்தில் நீங்கள் அதை வந்து ஒரு பதினோரு முறை பிரதர்ஷனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று மாலை நேரத்தில் வந்து கோயிலில் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம்லாம் முடிச்சோடனே அந்த பிரகாரத்தை பதினோரு முறை இன்றைக்கி வந்து வளம் வரது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அரச மரத்து பிள்ளையாரை வழிபடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரச மரத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதில் இரு அதிகமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த அரச மரத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே அந்த அரச மரத்தில் வேர்லேருந்து அது நுனி வரைக்கும் வந்து அதில் கடவுளுடைய அனுகிரகம் ஃபுல்லுமே இருக்குது அதனால் அந் இன்று சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அரச மரத்தை பதினோரு முறை வளம் வந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று விநாயக பெருமானாவே ஐங்கரன் அப்படிங்கிற பேரும் விநாயக பெருமானுக்கு இருக்குது ஐங்கரன் ஆன விநாயகனுக்கு ஐந்து அகல் தீபத்தில் அதுவும் அரச மர இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலைய ஐந்து இலைகளை வந்து வச்சு அதில் ஐந்து அகல் தீபங்களை ஏற்றி இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை வந்து தொடர்ச்சியாக பதினோரு வாரங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க இன்னொன்று கடவுளுக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது பார்க்குறது எவ்வளோ விசேஷமோ கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான பொருட்களை நம்ம வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று முக்கியமாக நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகன் விநாயக பெருமானுக்கு நீங்கள் சந்தன காப்பு போடுறதுக்கான ஒரு பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ அந்த கோயிலுக்கு நீங்கள் செஞ்சு தர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சந்தன காப்பு உண்மையான சந்தனம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதையே நீங்கள் வந்து வாங்கி கோயிலுக்கு கொடுத்து பன்னீரும் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு பன்னீர் ப சந்தன காப்பு இதெல்லாம் கலந்து ஒரு சந்தன காப்பு போடுவாங்க இல்லையா அந்த சந்தன காப்பு போடுறதுக்கு நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து பொருள்லாம் வாங்கி தரலாம் இங்கே வந்து தீராத கடன் பிரச்சனை இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்களோட கடனை கட்டி எங்களால் மீண்டு வர முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்திக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி சந்தன காப்பு செய்கிறதுக்கான பொருளுதவியை நீங்கள் கோயிலுக்கு பண்ணலாம் நீங்கள் வந்து பெரிய பெரிய கோயிலுக்கு போய் தான் பூஜை பண்ணணும் பொருள் வாங்கி தரணும்னு நினைக்காதீங்க முதல்ல வந்து எந்த கோயிலில் வந்து விலைக்கேற்றுறதுக்கு சிரமப்படுறாங்களோ இல்லை பொருள் வாங்குறதுக்கு சிரமப்படுறாங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன கோயிலில் வந்து பெரிய பெரிய கோயில் எப்படியாச்சும் எல்லாத்துக்கும் பொருள் கிடைக்கும் ஆனால் சின்ன சின்ன கோயிலில் வந்து கோயிலில் விலைக்கேற்றுறதுக்கு எண்ணெய் வாங்குறதுக்கே சில கோயில்களில் சிரமப்பட்டுட்ருப்பாங்க இல்லை அலங்காரம் பண்ணுறதுக்கு பொருள் ஏதாச்சும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரமப்பட்டுட்டுருப்பாங்க அப்படிப்பட்ட கோயிலுக்கு நீங்கள் சென்று அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் வாங்கி தர்றது அபிஷேகம் பண்ணுறதுக்கு பொருள் வாங்கி தர்றது சுவாமிக்கு அங்க வஸ்திரம்லாம் வாங்கி தரது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் வீட்டில் சிலைகள் வச்சுருந்திங்கன்னா மாலை நேரத்தில் வந்து விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து அருகம்புல் மட்டுமே வச்சால் போதும் இருக்கிறதுலே எளிமையான வழிபாடு அப்படின்னா அது விநாயக பெருமானுடைய வழிபாடு தான் அவருக்கு பெரிய அளவில் எந்த அபிஷேகம் அலங்காரம் பண்ண முடியாட்டி கூட அவருக்கு சுத்தமான தண்ணீர் விட்டு அவரோட சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கடவுளுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய சுத்தமான அங்க வஸ்திரம் ஒரு சாதாரண வெள்ளை ஒரு துணி வாங்கிட்டால் கூட அந்த காடா துணி ஏதாச்சும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை ஒரு மீட்ரு வாங்கி வச்சுட்டா கூட அவருக்கு வந்து ஒரு வேஷ்டி மாதிரி ஒன்று அங்கவஸ்திரம் துண்டு மாதிரி ஒன்று விநாயக பெருமானுக்காக இருந்தாலும் சரி மற்ற தெய்வங்கள் ஆண் தெய்வங்களுக்காக இருந்தாலும் சரி ஒற்றை ஒ ஒற்றை துணியாக நம்ம போடக்கூடாது ஒரு துணி வேஷ்டி மட்டும் சில பேர் கட்டிவிடுவாங்க சில பேர் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனக்கும் மட்டும் வச்சுடுவாங்க ஆனால் பெருமானுக்கும் இருந்தாலும் சரி இல்லை மற்ற தெய்வங்களுக்கு இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆடை அதாவது அங்க வஸ்திரம் வேஷ்டி துண்டு இதெல்லாம் போடும் பொழுது நம்மளுடைய கௌரவம் வந்து அதிகமாகும் இப்போ நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சிலையோட அளவை பார்த்துட்டு அந்த பூசாரி ஐயரி யாராச்சும் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட கேளுங்கள் எந்த சைஸில் இவருக்கு வேஷ்டி துண்டு எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கடையில் கேட்கலாம் இல்லை அவங்கக்கிட்டையே சொன்னால் அவங்க சொல் சொல்லுவாங்க இந்த சைஸில் துண்டு வாங்குங்க இந்த சைஸில் வேஷ்டி வாங்குங்கன்னு சொல்லுவாங்க அந்த இதை கடவுளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக உங்களுடைய வசதி வாய்ப்புங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களால் முடிஞ்சவங்க உங்களால் எந்த ஒரு விஷயம் முடிஞ்சாலும் அந்த கோயிலுக்காக மாதம் ஒரு நாள் வந்து செலவு பண்ணுறதுல தப்பே கிடையாது நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியத்தில் நம்ம குடும்பத்துக்காக கொஞ்சம் ஒரு அன்னதானம் பிறருக்கு தானம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அப்புறம் கோயில் திருப்பணிகளுக்கு நம்ம கொஞ்சோன்னு செலவு பண்ணணும் அது வந்து பெரிய லெவலில் தான் இல்லை பத்து ரூபாய் இருந்தாலும் சரி அது கடவுளுக்காக பூ வாங்கி போடுறதுக்குனாச்சும் நம்ம கோயில் கடவுளுக்காக வந்து நம்ம செலவு பண்ணணும் அதே மாதிரி நம்ம வாங்குகிற சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையாச்சும் மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கு நம்ம செலவு பண்ணணும் இப்படி நீங்கள் பூஜை பண்ணுங்க இன்னொன்று வந்து குழந்தைங்க படிப்பில் ரொம்ப மந்தமான சூழ்நிலையில் இருக்காங்க ரொம்ப நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோ அவங்களோட அறிவு கூர்மை ஜாஸ்தி ஆகணும் அவங்கள படிப்பில் வந்து ரொம்ப ஈடுபாடாக வரணும் அப்படின்னா இன்றைக்கி சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க முடியாதவங்க காலை நேரத்தில் குழந்தைங்கள வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் கூட்டிகிட்டு போய் பதினோரு முறை அந்த அரச மரத்தையோ இல்லை அந்த கோயிலுடைய பிரகாரத்தையோ வந்து வளம் வந்து விநாயக பெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லிட்டு வர்றது அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் விநாயகரை பற்றி என்ன இருக்குதோ அதை குழந்தைங்கள வந்து அங்கே சொல்ல வச்சு கூட்டிகிட்டு வர்றது வந்து அவங்களுடைய படிப்பில் வந்து மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்லை இருக்கிறத வந்து இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களும் சரி இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பதினோரு வாரங்கள் வந்து இப்படி செய்யும் பொழுதோ இல்லை வந்து டெய்லியுமே பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குன்னா குழந்தைங்களை டெய்லியுமே போய் விநாயகருக்கு வந்து தோப்பு கர்ணம் போட்டுட்டு ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர சொல்றது வந்து ரொம்ப விசேஷமான பலன் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு சங்கடகராசதிப்தியான இன்று இன்று மாலை நீங்கள் இதே மாதிரி வழிபாடு செஞ்சு உங்கள் லைஃப்ல என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அந்த சங்கடங்கள்லாம் நீங்கி உங்கள் துன்பங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் வரணும்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமானை வேண்டிக் கொள்கிறேன்